ரெண்டு நாளுக்கு முன்னாடி நீட்டு பற்றி யூடர்னில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது, ஏகப்பட்ட கமெண்ட்ஸ். ஃபேஸ்புக்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி நிறைய பேர் நிறைய விதமான கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சில கமெண்ட்ஸ், அதுவும் நெகட்டிவாக வந்திருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாமே பெரும்பான்மையாக எந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, அடிப்படை புரிதலற்ற இல்லைன்னா வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்காமல் அவசரமாக பதில் போடணும், திட்டியே ஆகணும் அப்படின்னு போட்டு, இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. அதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தா ஒரு சிலதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். முக்கியமாக அட்ரஸ் பண்ண வேண்டியது அப்படின்னா, சிலபஸ் வந்து தமிழ்நாட்டில் சரியில்லை, பாடத்திட்டம் வந்து தமிழ்நாட்டில் தரமானதாக இல்லை, அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லைன்னா நீட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியலன்னு சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னா, மற்ற எக்ஸாம்ஸ் எல்லாம் எவ்வளவோ நிறைய இருக்குது, அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண முடியலன்னு வேறு யாராவது சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னா, அந்த எல்லா எக்ஸாமையும் நீக்கிடலாமா, இந்த மாதிரி ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. அதுவும் இல்லாமல் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, நீட் வந்து எல்லா விதமான தகுதிகளையும் திறன்களையும் சோதிக்குது, அதனால தான் நீட்டு வந்து கட்டாயம் வேணும் அப்படின்னு ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. அது எல்லாத்தையும் கடந்துட்டு வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, டொனேஷன் எல்லாம் வாங்க முடியல. முன்னாடியெல்லாம் வந்து டொனேஷன் நிறையா வாங்கிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ டொனேஷன் நீட் வந்ததுனால வாங்க முடியலன்றதுனால தான் அரசியல் கட்சிகள் எல்லாம் அவங்களும் காலேஜ் நடத்துகிறாங்க, அதனால் இதை வச்சு அரசியல் பண்ணுறதுக்காக நீட் வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில கமெண்ட்டுகள் எல்லாம் இருந்தது. இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமாக அட்ரஸ் பண்ண வேண்டிய கமெண்ட் என்ன அப்படின்னா, யூடர்ன் வந்து திமுகவுக்கு முட்டு கொடுக்குது, இந்த நீட்டை ரத்து பண்ணுறதுக்கு ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு திமுக வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தது. தேர்தல் வாக்குறுதியாகவும் நீட் ரத்தா சொல்லியிருந்தாங்க, இப்போ வந்து திமுக அதனால் பண்ண முடியாமல் மாட்டிக்கிட்டு முழுக்கிது, அதனால் இப்போ யூடர்ன் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க, இல்லைன்னா யூடர்ன் வந்து திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் கூட இருந்திருந்தது. இதுதான் ரொம்ப முக்கியமான, நாங்கள் பார்த்ததில் ரொம்ப முக்கியமாக அட்ரஸ் பண்ண வேண்டிய கமெண்ட்ஸ்னால் இதெல்லாம் தான். மோஸ்ட்லி எல்லாமே இதுக்குள்ளே அடங்கிடும். இது எல்லாத்துக்குமான பதில் தான் இந்த வீடியோ. இது யூடர்ன், நான் ராமசாமி ஜெயபிரகாஷ். நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க, நீட் வந்தது ஆரம்பத்திலேயே அனிதா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் இப்போ நிறைய பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க. இப்படியெல்லாம் சூசைட் பண்ணிக்கிறாங்கன்றதுனால தான் இப்போ ஜெகதீசன் சூசைட் பண்ணியிருக்காரு, அவங்க அப்பா சூசைட் பண்ணாங்க, இந்த மாதிரி சூசைடுனால தான் நீட் எதிர்க்கிறோமா அப்படின்றது முதல் கேள்வி. இது வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கிற கமெண்ட்ஸ் வந்து இப்படி தான், சூசைடுன்னா இப்படி ரத்து பண்ணால் எல்லாத்துக்கும் ரத்து ரத்து ரத்துன்னே போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறப்ப கூட தான் வேலைக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம் கூட எழுதுகிறாங்க, அந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல அப்படின்றதுக்காக சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அப்போ யூபிஎஸ்சி ரத்து பண்ணிடலாமா? அது மாதிரி ஒவ்வொரு தேர்வுக்குமே வந்து அதில் ஃபெயில் ஆகிட்டோன்னு நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணிக்கிறது இருந்திருக்கு இதுக்கு முன்னாடியெல்லாம், இதுக்கப்புறமும் மேபி நடக்கலாம். ஸோ இது மாதிரி சூசைடு தான் நீட்டை வேண்டான்னு சொல்கிறோமா அப்படின்றது முதல் கேள்வி. அது வந்து ரொம்ப பிரதானமான கேள்வி. அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வாட்டி நம்ம நீட்டை பற்றி பேசும்போதும் அது எப்போ பேசுகிறோம், எப்போ அந்த பேச்சு அதிகமாக வருது அப்படின்னா, சூசைடுக்கு அப்புறம் தான் அந்த பேச்சு அதிகமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி வேறு எப்போல்லாம் அதிகமாக இருக்குன்னா, நீட்டு தேர்வு நெருங்கும் போது, நீட்டு தேர்வு நடக்கும்போது, நீட்டு தேர்வு ரிசல்ட் வரும்போது, இந்த டைம்லலாம் இருக்கும். இதில் இருக்கிற அட்டென்ஷன் இப்போ இந்த மாதிரி நீட்டு தேர்வு நடக்கும்போதோ இல்லை ரிசல்ட் வரும்போதோ வர்ற மீடியா அட்டென்ஷனோ இல்லை அதை பற்றி பொலிட்டிக்கல் தளங்களில் பேசுறது மக்கள்கிட்ட போய் சேர்றதை விட, ஒரு சூசைடு நடந்துருச்சு, யாரை தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, அப்போது அந்த டைமில் நீட்டை பற்றி பேசுகிறது தான் பெரும்பான்மையாக மக்களுக்கு போய் சேருது, அப்போ தான் நிறைய பேர் கவனிக்கிறாங்க. மற்ற டைமில் பேசுகிறதெல்லாம் வந்து அந்தளவுக்கு ரீச் வர்றதில்லை, அதையுமே நிறைய கவனிக்கிறாங்க, பட் அந்தளவுக்கு ரீச் வர்றதில்லை. ஒரு சூசைட் அப்போ வர்ற கிடைக்கிற ரீச் வந்து நார்மல் டைம்ஸில் கிடையாது. நீட் எதிர்ப்பு அப்படின்றது இந்த தற்கொலைகள் அப்படின்றது இல்லாமல் பரவலாக தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அது எதனாலெல்லாம் எதிர்க்கிறாங்க அப்படின்னா, போன வீடியோலேயே அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம், முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமாக இந்த வீடியோலேயும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். அது என்ன அப்படின்னா, நீட் வந்து ரொம்ப பணம் படைத்தவர்களுக்கான தேர்வாக இருக்குது அப்படின்றது முதல் விஷயம். காரணம் என்னென்னா, கோச்சிங் சென்டர் அப்படின்றதுக்கு போனால் தான், அதுவும் 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் அது மாதிரி நேரத்தையும் பெரிய அளவுக்கான பணத்தையும் நீட்டுக்காக செலவு பண்ணால் தான் அதை கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு தேர்வாக இருக்குது. இது நீட் மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட் அது எல்லாமே அந்த மாதிரி தன்மையை கொண்டது அப்படின்றதுனால நீட்டை வந்து எதிர்க்கிறோம், ஏன்னா இது பணக்காரங்களுக்காக இருக்குது அப்படின்றது. ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா, பணமே இருந்தாலும் கிராமப்புறத்தில் இருந்தால் இல்லை ஒரு பெருநகரங்களில் இல்லாமல் மற்ற இடங்களில் இருந்தால் நீட் வந்து அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை. ஏன்னா தினமும் 30 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர்னு போயிட்டு வந்து
படிக்கிறதுக்கு நீட்டுக்காக கோச்சிங்க்கு போயிட்டு வந்து படிக்கிறது அப்படின்றது எல்லாருக்கும் சாத்தியப்படுறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீட்டுக்காக ஒரு வெளியூரில் போய் தங்கி படிக்கிறது அப்படின்றதும் எல்லாருக்கும் சாத்தியப்பட்டதாக இருக்காது. அதுவும் குறிப்பாக வந்து பணமே இருந்தாலும் பெண்கள் அந்த மாதிரி வெளியூருக்கு அனுப்பி படிக்க வைக்கிறது அப்படின்றதெல்லாம் இன்னமும் அந்தளவுக்கு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கெல்லாம் அவ்வளோ ஈஸியாக அது நடந்துடுறது கிடையாது. ஏன்னா ஒரு கல்லூரிக்கு அனுப்புறது வெளியூருக்கு போய் படிக்கிறதுக்கு அனுப்புறது அப்படின்றதே அவ்வளோ எளிதானது இல்லை அப்படின்றப்போ குறிப்பாக பெண்களுக்கு அது வந்து ஒரு எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக வெளியூருக்கு அனுப்பி படிக்க வைக்கிறது அப்படின்றது அவ்வளோ எளிதாக நடந்துருமானா கண்டிப்பாக கிடையாது. அதனால் இது வந்து பெண்களுக்கு எதிராகவும் இருக்குது இந்த எந்த இடத்துல அவங்க இருக்காங்க அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் இது நேரடியாக மாணவிகளுக்கு வேறு ஒரு வகையில் பாதகமாக இருக்குது. அது என்ன அப்படின்னா, அது புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எந்த விதமான போட்டித் தேர்வு இது மாதிரியெல்லாம் ரொம்ப 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 காம்படிஷன் அதிகமாக இருக்கிற போட்டித் தேர்வெல்லாம் எங்கே இருக்கோ அதில் பெண்கள் தேர்ச்சி பெறும் விகிதம் அப்படின்னு பார்த்தா மிக மிக குறைவாக தான் இருக்குது, ரொம்ப சொற்பமாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஐஐடி ஐஐஎம் எல்லாம் எடுத்துக்கலாம். ஐஐடி ஐஐஎம்லாம் சில ஆண்டுகள் முன்னாடி வரைக்கும் 8% 7% இது மாதிரி சிங்கிள் டிஜிட்டில் தான் வந்து அங்கே பெண்கள் படிக்கிறது இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, எல்லாருமே அதுக்குண்டான போட்டித் தேர்வு நுழைவுத் தேர்வுகளில் பல ஆண்டுகள் செலவு பண்ணி பல லட்சங்கள் செலவு பண்ணி ஐஐஎம் ஐஐடி மாதிரியான இடங்களுக்கு போக அவங்க விரும்பலை, அவங்க குடும்பங்கள் அதுக்கெல்லாம் அலோவ் பண்ணுறதில்ல. பெரும்பான்மையான இந்திய பெற்றோர்கள் எந்த மனநிலையில் இன்னமும் இருக்காங்க அப்படின்னா, நான் வந்து பல லட்சம் இதுக்காக செலவு பண்ணணுமா, ஒரு 5 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் செலவாகுது இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்காக. இது வந்து ஐஐடி ஐஐஎம்கே சொல்கிறேன், நீட்டுக்கும் இந்த லாஜிக் பொருந்தும். ஐஐடி ஐஐஎம்ல படிக்க வைக்கிறதுக்கு 5 லட்சம் to 10 லட்சம் கூட செலவாகுது. இப்போ இந்த அளவுக்கு செலவு பண்ணினாலுமே அங்கே அட்மிஷன் கிடைக்குமான்றது கேரண்டி கிடையாது. 10 லட்சம் செலவு பண்ணி அது கிடைக்காம போச்சுன்னா இந்த 10 லட்சம் வேஸ்ட்டு. அதுக்கு பதிலாக இந்த 10 லட்சம் நான் சேவ் பண்ணி வச்சேன்னா நான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி அதை வந்து அலோவ் பண்ணாமலே கூட நிறைய இடங்களில் போயிடுது. அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால பெரும்பான்மையாக அது ஆண்களுக்கு உண்டான இடமா தான் இருந்தது. இப்போது 20% ரிசர்வேஷன் கொடுக்கணும் பெண்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஐஐடி ஐஐஎம்லலாம் அப்படின்னு தனியாக அதுக்குன்னு ஒரு பிரிவு கொண்டு வந்து ஒரு உள் ஒதுக்கீடு மாதிரி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போது 20% வரைக்குமே இட்டு இருக்குது. இன்னமும் 80% வந்து மேல் தான் இருக்காங்க, மேல் டாமினேட்டடு இடமா தான் ஐஐடி ஐஐஎம்லாம் இருக்குது. இப்போ நீட் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா காலப்போக்கில் நீட்டுக்கும் இந்த நிலைமை தான் வரும். நீட்டுக்கு இந்த மாதிரி 20% வந்து பெண்களுக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது அந்த மாதிரி எதுவும் கிடையாது. வேறு காலப்போக்கில் இது மாதிரி சிங்கிள் டிஜிட்டில் பெண்கள் வந்து நிற்கிறதுக்கான ஸ்கோப் நிறைய இருக்குது. அதனால் இது பெண்களுக்கு எதிரானதும் கூட. இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது வந்து மாநில சுயாட்சிக்கு எதிரானது, மாநில உரிமைகளுக்கு எதிரானது. இப்போ ஒரு சில பேரெல்லாம் வந்து ஒரு பதில் சொன்னாங்க, அதுவும் மாநில சுயாட்சியும் சேர்த்து வச்சுக்கலாம். அது என்ன அப்படின்னா, நீட்டு வந்து நீட்டு மட்டும் இவ்வளோ தூரம் பேசுகிறீங்களே, நீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி மெடிக்கலுக்கெல்லாம் நுழைவுத் தேர்வு இருந்ததே இல்லையா அப்படின்னுலாம் ஒரு சில கேள்விகள் இருக்குது. நீட்டுக்கு முன்னாடி வேறு மாதிரியான நுழைவுத் தேர்வு இருந்தது தான், உண்மைதான். அது என்ன அப்படின்னா ஏஐபிஎம்டி அப்படின்ற ஒரு தேர்வு. இந்த தேர்வு வந்து நீட்டுக்கு முன்னாடி இருந்தது, இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் நீட் வந்திருக்கு. ஏஐபிஎம்டி வந்து எதுக்காக நடத்தப்பட்டது, யாருக்காக நடத்தப்பட்டது அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். ஒவ்வொரு மாநிலத்திலையுமே இருக்கிற எல்லா மெடிக்கல் காலேஜில் இருக்கிற சீட்டெல்லாம் ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. ஒரு பக்கம் 85% ஆஃப் த சீட்டு, அது வந்து மாநிலமே வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் 15% சீட்டு, இது வந்து நம்ம வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துடணும், அவங்க இந்த ஏஐபிஎம்டி எல்லாம் நடத்துவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு மாநிலமும் 15% கொடுத்துருப்பாங்க. எல்லாத்துக்கிட்டையும் அக்யூமுலேட் பண்ணி அந்த மொத்த இடங்கள் இருக்கு இல்லையா, இந்த மொத்த 15% மாநிலமாக கொடுத்ததை இந்த மொத்த இடங்களுக்கு ஏஐபிஎம்டின்னு ஒரு தேர்வு நடத்தி அதில் வந்து கவுன்சிலிங் எல்லாம் போட்டு மார்க் யார் வாங்கியிருக்காங்க, இன்டர்வியூ அது மாதிரி அதுக்குண்டான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த 15% இடங்களை நிரப்பிக்குவாங்க. இப்போ மாநிலத்துக்கு அப்படின்னு பார்த்தா மாநிலத்துக்கு 85% இடம் ஃப்ரீயாகவே தான் இருக்கும், அதை மாநிலமே வச்சுக்கலாம். அந்த இடத்துக்கு தான் மாநிலம் வந்து 12வது மார்க் வச்சு இவ்வளோ காலமாக ஃபில் பண்ணிக்கிட்டு இருந்தோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ நீட் வந்ததுக்கப்புறம் நிலைமை என்னவா மாறி இருக்கு அப்படின்னா, 85% இருந்தாலும் சரி இல்லை 15% இருந்தாலும் சரி, மாநிலத்துக்கே கொடுக்கப்பட்ட அந்த 85% இடங்களுக்கு கூட நீட்டு கட்டாயம் எழுதணும், இந்த 15%க்கும் தனியாக எழுதணும். அது வந்து எழுதி அது தனியாக கவுன்சிலிங் யூனியன் கவர்மெண்ட் கவுன்சிலிங் வச்சுக்கோம். அது இல்லாமல் மாநில அரசுக்குன்னு உண்டான 85% சீட்ஸ் இருக்கா, அதுக்குமே நீட் உண்டு கட்டாயம் அப்படின்னு மாறி இருக்கு. இதுதான் வித்தியாசம், நீட்டுக்கு முன்னாடி இருந்த நிலைக்கும் நீட்டுக்கு அப்புறம் இருக்கிற நிலைக்கும் இருக்கிற விஷயம் அதுதான். ஒரு மாநிலம் தனக்கான கல்வி கட்டமைப்பை உருவாக்கியிருக்கு,
பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் அதுவும் அதிகப்படியான மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாடு அரசு கட்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே தனியார் மருத்துவக் கல்லூரிகளும் அதிகப்படியான அளவுக்கு இருக்குது. இன்றைக்கு தேதிக்கு இந்தியாவிலேயே அதிக மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது தமிழ்நாட்டில் தான். அதுவும் இந்தியாவிலேயே அதிகப்படியான அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுவும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து எந்த அளவுக்கு டாக்டர்ஸ் இருக்காங்க, டாக்டர் பேஷண்ட் ரேஷியோ வந்து தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா 2018 அப்போ வந்திருந்த கணக்குப்படியே 250 பேருக்கு ஒரு டாக்டர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, 1000 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்கணும் அப்படின்றது ஒரு கணக்கு, அது WHO கொடுத்துருக்கிற ஒரு கணக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து 250 பேருக்கு ஒருத்தரே இருக்கிறாங்க. இது வந்து நார்வே, ஸ்வீடன் இங்கெல்லாம் இருக்கிறதுக்கு இணையாக தமிழ்நாட்டில் இருக்குன்னு 2018 வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தாங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் அதிகமாக டாக்டர்ஸ் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இங்கே அந்த அளவுக்கு கட்டமைப்பு இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு கட்டமைப்பு இருக்கிறதுனால தமிழ்நாடு அடைந்த பலன் என்ன அப்படின்னா, எந்த விதமான சமூக குறியீடுகள், அதுவும் குறிப்பாக IMR, MMR இது மாதிரியான எந்த தரவு எடுத்து பார்த்தாலும் சரி, இல்லை பொதுப்படையாக ஆயுள் காலம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தாலும் சரி, தமிழ்நாடு எல்லாத்துலேயுமே நல்ல உயர்ந்த நிலையில் தான் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் தமிழ்நாடு உருவாக்கி இருக்கிற உட்கட்டமைப்பு. அந்த உட்கட்டமைப்பு அப்படின்றது பிரைமரி ஹெல்த் சென்டர், ஆரம்ப சுகாதார நிலையம், அது மாதிரி இல்லை மாவட்ட அளவிலான மருத்துவமனைகள், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் அதுவும் குறிப்பாக. இது மட்டும் இல்லாமல் எவ்வளோ டாக்டர்ஸை உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்றதும் அடக்கம். அதில் எந்த மாதிரியான மாணவர்களெல்லாம் டாக்டர் ஆகி வந்திருக்கிறாங்கன்றதும் அடக்கம். எல்லா பின்புலத்துலேயும் இருந்து மாணவர்கள் வந்திருக்காங்க, அவங்க டாக்டர் ஆகியிருக்காங்க அப்படின்றதுனால தான் எல்லா இடத்துலையுமே டாக்டர்ஸ் உருவாக்கியிருக்காங்க. எல்லா இடத்துலையுமே மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் மருத்துவ கட்டமைப்பு அதிகமாக இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணம். நீட் வந்து சிட்டியில் இருக்கிறவங்க தான் டாக்டர் ஆக முடியும், அதுலேயும் பணக்காரன் தான் டாக்டர் ஆக முடியும், அதுலேயும் ஆண்கள் தான் டாக்டர் ஆக முடியும், இது மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உருவாக்கிக்கிட்டே இருக்குது. அதனால தான் நீட் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பேசுகிறது வந்து எப்போ மற்ற நேரத்தில் பேசுகிறத விட ஒரு சூசைடு நடக்குது, ஒரு உயிரே போயிருக்குன்றப்ப அது அதிகமாக பேசப்படுது. ஒரு சூசைடுனால தான் நீட் வேண்டான்னு சொல்கிறோம் அப்படின்றது வந்து அடிப்படை புரிதலற்ற செயல். அந்த மாதிரி இங்கே யாராவது பேச்சை திசை திருப்புறாங்க அப்படின்னா, வாண்டடாக யாராவது திருப்புறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அது பச்சையாக ஏமாத்து வேலை தான். சிலர் புரிதல் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வேணுன்னே இதுதான் காரணம், தமிழ்நாட்டில் நீட் எதிர்ப்பிற்கு இதுதான் காரணம் அப்படின்னு பொதுத்தளத்தில் அரசியல் தளத்தில் வந்து யாராவது பேசுனா அது பச்சையாக ஏமாற்றும் வேலை. ஏன்னா விமர்சகர்கள் அப்படின்னுலாம் நிறைய பேர் வந்து பேசுகிறது இதுவாக தான் இருக்குது. இன்றைக்கி பல செய்தி சேனல்களில் நம்ம பார்த்த வரைக்கும், விவாத நிகழ்ச்சிகளில் இது மாதிரி நிறைய ஒப்பீனியன் வைக்கிறதுக்கான ஆட்கள் இருக்காங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்கக்கிட்டலாம். இன்னும் நிறையா கமெண்ட்ஸை தொகுத்து பார்த்ததில் என்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தது அப்படின்னா, டொனேஷன் வாங்கிறது இப்போ வாங்க முடியல, இங்கே இருக்கிற நிறைய பேரெல்லாம் கல்வி தந்தையாக இருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் நிறைய அரசியல் கட்சிகள், அரசியல் தலைவர்கள் எல்லாம் அதில் ஈடுபட்டிருக்கிறவங்கெல்லாம் வந்து நிறைய மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்கிறாங்க, அதனால் அவங்கெல்லாம் வந்து டொனேஷன் வாங்க முடியல, கேபிட்டேஷன் ஃபீஸ் வாங்க முடியல, அதனால தான் இந்த அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் எல்லாம் வெளியில் வந்து இது மாதிரி நீட் எதிர்ப்பு அப்படின்னு பேசுகிறாங்க. மற்ற மாநிலங்கள் எல்லாம் இல்லையே, இதற்கு காரணம் இப்போது புரிகிறதா அப்படின்னுலாம் நிறைய பேர் கமெண்ட்ஸாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் நீட் வந்ததுனால டொனேஷன் வாங்குறதோ கேபிட்டேஷன் வாங்குறதோ போயிருக்கா அப்படின்னு முதல்ல பார்க்கணும். அதுவும் போன வீடியோலேயே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம், பட் இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ அரசு மருத்துவக் கல்லூரிகள் அப்படின்னா, அந்த அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இருக்கிற அனைத்து இடங்களுமே கவுன்சிலிங் போய் தான் வரும், அதில் எந்த பிரச்சனையும் வராது. தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு இல்லையா, அதில் வந்து 50% மேனேஜ்மெண்ட் சீட்டு, 50% கவுன்சிலிங்கில் போய் வரணும். இப்போ இந்த இடத்துல தான் சிக்கல் வருது. இப்போ இந்த 50% மேனேஜ்மெண்ட் சீட்டுன்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் டொனேஷன் வாங்குறதோ கேபிட்டேஷன் ஃபீஸ் வாங்குறதோ இது எல்லாமே நிறையா நடக்கிறது. ஏலமெல்லாம் விட்டாங்க, சீட்டெல்லாம் ஏலம் விடுறாங்க, மெடிக்கல் சீட்டை அப்படின்லாம் நடக்கிறது இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்கிற 50% இடங்களுக்கு தான். ஓரளவுக்கு என்ஜினியரிங்க்குமே இந்த 50% மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்ற லாஜிக் பொருந்தும். இந்த மெடிக்கல் சீட்டுக்கு இந்த 50% கோட்டா அப்படின்னு மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு இருக்கு இல்லையா, இது வந்து நீட்டுக்கு முன்னாடியும் சரி நீட்டுக்கு அப்புறமும் சரி எந்த மாற்றமும் அடையவே இல்லை, இந்த இடம் தொடப்படவே இல்லை. நீட்டுக்கு முன்னாடியும்
கேபிட்டேஷன் ஃபீஸ் வாங்குறது அப்படின்றது இருந்தது. நீட் வந்ததுக்கு அப்புறமும் இப்போவும் கேபிட்டேஷன் ஃபீஸ் வாங்குறாங்க, டொனேஷன் வாங்குறாங்க, ஏலம் விடுதல் அப்படின்றது இன்னமும் மெடிக்கல் சீட்டுக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நீட் வந்ததுக்கப்புறம் இது எந்த மாதிரி மாறி இருக்குது அப்படின்னா, நீட்டில் பாஸ் மார்க்னு ஒன்று இருக்குது, கட் ஆஃப் மார்க்னு ஒன்று இருக்குது. கட் ஆஃப் வாங்கிட்டா கவுன்சிலிங்கில் டைரெக்டாக வந்துடலாம், அது அரசு மருத்துவக் கல்லூரியாக இருக்கலாம், இல்லைன்னா தனியார் மருத்துவக் கல்லூரியில் கவுன்சிலிங் மூலயமா கிடைக்கும் இடமா இருக்கலாம். கட் ஆஃப் வந்துருச்சுன்னா டைரெக்டாக அதுக்குள்ளே வந்துடலாம். ஆனால் நீட்டில் பாஸ் ஆகிருக்காங்க, ஆனால் போதுமான அளவுக்கு கட் ஆஃப் இல்லை. அது எந்த மார்க்காக இருந்தாலும் சரி, அவங்க வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாலாம் வந்துடலாம். இப்போவும் டொனேஷன் வாங்கி சேர்றது, டொனேஷன் கொடுத்து ஒரு கல்லூரியில் சேர்றது அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் எந்த மாற்றமுமே இல்லை. இது ஒரு காரணமாக ஒருத்தர் எதிர்க்கிறாங்க அப்படின்னா, எந்த கல்லூரிகளோ இல்லை கல்லூரி நிர்வாகமோ வந்து நீட்டை எதிர்க்கலை. மாணவர்களும் பெற்றோர்களும் சமூக செயற்பாட்டாளர்கள் இல்லை சமூக அக்கறை இருக்கிறவங்க, இது மாதிரி ஒவ்வொரு காமன் மேனுமே கூட தான் நீட்டை எதிர்க்கிறாங்க. இவங்கெல்லாம் எதிர்க்கிறதுக்கு டொனேஷன் காரணம் அப்படின்னுலாம் சொல்கிறது வந்து நியாயமானதாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக கமெண்ட்ஸில் நிறைய வந்த விஷயம் என்ன அப்படின்னா, சிபிஎஸ்இ அளவுக்கு தமிழ்நாடு பாடத்திட்டம் தரமானதாக இல்லை. சிபிஎஸ்இ முடித்தவர்களுக்கு நீட் வந்து மிகவும் எளிதானது, அவர்கள் கோச்சிங் சென்டர் போகாமலே முடித்து விடலாம், அதுவும் இல்லாமல் முதல் அட்டெம்ப்ட்லேயே முடித்து விடலாம், இந்த மாதிரியான பார்வைகளெல்லாம் இருக்குது. அதனால் பிள்ளைங்களெல்லாம் கொண்டு போய் கோச்சி சிபிஎஸ்சியில் சேர்த்துருங்க, கோச்சிங் சென்டரெல்லாம் அதுக்கப்புறம் பேசிக்கலாம், முதல்ல சிபிஎஸ்சியில் சேர்த்துட்டா நீட் ஈஸியாக இருக்கும் அப்படின்லாம் நிறைய பேர் சிபிஎஸ்சிக்கு இது ஒரு காரணமாக வச்சு போகிறதெல்லாம் இருக்குது. ஆனால் சிபிஎஸ்சி போகிற மாணவர்களுக்கு நீட் ஈஸியாக இருக்குதா அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கும் அதே அளவுக்கு கடினமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிபிஎஸ்சியில் போகிற மாணவர்களும் அவங்களும் கோச்சிங் சென்டர் போகணும், லட்ச லட்சமாக பணம் செலவு பண்ணணும், அதுவும் இல்லாமல் அவங்களும் ரெண்டு மூணு அட்டெம்ப்ட்டுகள்லாம் எழுதுகிற கதையெல்லாம் இருக்குது. பெரும்பான்மையாக அது மாதிரி தான், ஒரே அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணுறது அப்படின்னா மிக 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 சொற்பமான அளவுக்கு தான் கிளியர் பண்ணுறாங்க. அது தமிழ்நாடு சிலபஸில் படிச்சிருந்தாலும் சரி, சிபிஎஸ்சியில் படிச்சிருந்தாலும் சரி, இதே நிலைமை தான். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பாடத்திட்டம் தரமற்றது, சிபிஎஸ்சி அளவுக்கு தரம் இல்லாதது இப்படின்னெல்லாம் சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவுமே மிகவும் தவறானது. தமிழ்நாடு பாடத்திட்டம் ரொம்ப நல்ல அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, பெரிய அளவுக்கு தரமான சிலபஸாக தான் தமிழ்நாடு பாடத்திட்டமுமே இருக்குது. இது வந்து எந்த அடிப்படையில் எந்த காரணத்தை வைத்து தமிழ்நாட்டில் பாடத்திட்டம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்றது புலப்படவே இல்லை. இது பல விஷயங்களில் இருக்கிற ஒரு பொது புத்தியாக இருக்கலாம். அது தமிழ்நாட்டில் இருக்கிறதுன்னா அது நல்லதில்லை, அதுவே டெல்லியில் இருக்கிறதோ இல்லை வேறு தமிழ்நாட்டை தாண்டி இருக்கிறதுன்னா அது ரொம்ப நல்லது அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூ பல இடங்களில் இருக்குது. அது மாதிரி இதுக்கும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாடு போலீஸ்னால் நியாயம் இல்லாதவர்கள், அங்கே எந்த விதமான நேர்மையான விசாரணையும் நடக்காது. ஆனால் சிபிஎஸ்சி போயிட்டால் அங்கே எல்லாமே நேர்மையாக நடந்துடும், அங்கே எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ கல்வியிலேயே எடுத்துக்குவோமே, கல்வியிலேயே எடுத்துக்கிட்டால் கூட அண்ணா யூனிவர்சிட்டியோ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோ இது மாதிரி இருக்கிறதெல்லாம் தரம் இல்லாதது, அதுவே சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா அதுதான் தரமானது. இங்கே படிச்சுட்டு வர்ற படிப்பெல்லாம் வந்து அதுக்கு இணையானது கிடையாது, அதுதான் அதிகப்படியான படிப்பு. அது மாதிரி தான் தமிழ்நாடு சிலபஸ் அப்படின்னாலே தரம் இல்லாதது, சிபிஎஸ்சினா தரமானது. இது மாதிரி ஒரு ஒரு பொது புத்தினால் இது வந்துச்சா, எப்படி இது இந்த இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்ததுன்னு தெரியல. அதுக்கப்புறம் நிறைய கமெண்ட்ஸை பார்த்ததுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, நீட் வந்து மாணவர்களின் எல்லா திறன்களையும் சோதிக்கிறது, நீட்டை ஒரு மாணவர் கடந்து வந்து விட்டார் என்றாலே அந்த மாணவர் மிகவும் தகுதி வாய்ந்த திறமை வாய்ந்த மாணவர் என்றாகிவிடும் அப்படின்ற ஒரு பார்வையை கொண்டுட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மனப்பாட முறை அப்படின்றது இருக்குது, அந்த மனப்பாட முறையை தாண்டி வர்றதுக்கு ஒரு நல்ல மருந்தாக நீட் இருக்குது இப்படின்லாம் சில பேர் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, சில பேரோட ஐடியா அப்படி இருக்குது. ஆனால் மனப்பாட முறை அப்படின்றதுக்கான தீர்வு நீட்டா அப்படின்னா கண்டிப்பாக நீட்டு கிடையாது. ஏன்னா நீட்டு அது வேறு மாதிரியான ஒரு மனப்பாட முறை. நீட் தேர்வு மட்டும் இல்லாமல் எந்த விதமான போட்டித் தேர்வு, தகுதி தேர்வுன்னெல்லாம் வைக்கப்படுற தேர்வுகள் எல்லாத்துக்குமே இந்த லாஜிக் பொருந்தும். அது என்ன அப்படின்னா, அதுக்கு ரொம்ப ரிகரஸாக கோச்சிங் சென்டருக்கு போயிட்டு ஓயாமல் அதுக்குன்னே ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு மனப்பாட முறைக்கு இணையான ஒரு விஷயம் சொல்லித்தராங்க. அது என்னென்னா ட்ரிக்ஸ், எந்த கேள்விகளை எப்படியெல்லாம் வச்சு கடந்து போயிடலாம் அப்படின்னு அங்கேயுமே ரிகரஸாக ட்ரிக்ஸ் அப்படின்றதில் தான் ஃபோக்கஸ் நிறைய இருக்குது. பாடத்திட்டத்தை சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு அந்த சரியான புரிதலை ஏற்படுத்தி அந்த புரிதலின் மூலமாக அனைத்து கேள்விகளுக்கும் இவர்கள் பதிலளித்து விடுவார்கள், அந்த மாதிரியான ஒரு நிலையை இந்த கோச்சிங் சென்டர்கள் ஏற்படுத்துகிறது அப்படின்னா அது கிட்டத்தட்ட பள்ளிக்கூடத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு. அந்த மாதிரி அந்த கோச்சிங் சென்டர்லலாம் சொல்லித்தராங்கன்னா அப்படிலாம் கிடையாது.
கோச்சிங் சென்டரில் வேறு என்ன தான் நடக்குதுன்னா, இந்த மாதிரி எந்த கேள்வி வந்தாலும் அதை எப்படி கடந்து செல்ல வேண்டும், அதற்கு பதிலளிப்பதற்கு ஏதாவது எளிய முறைகள் இருக்கிறதா, இதை மட்டும்தான் சொல்லித்தராங்க. இதில் வந்து ஒரு மிகப்பெரிய புரிதலை ஏற்படுத்தி விடுகிறார்கள் அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது. இது வந்து ஒரு மித்து தான். அது மட்டும் இல்லாமல் புதுசாக இன்னொரு கமெண்ட் இப்போ ஃபேஸ்புக்கிலலாம் சில பேர் போட்டிருந்தாங்க. அது என்னென்னா, விடியல் ஆட்சியை இது மாதிரி ஒரு சட்டத்தை போட சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கமெண்ட்டு. என்னடா சட்டம் அப்படி என்ன புதுசாக வந்திருக்குது அப்படின்னு பார்த்தா, தெலுங்கானாவில் 100% இடங்கள், மருத்துவ இடங்கள் அனைத்துமே தெலுங்கானாவிற்கே ஒதுக்கப்படும் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டுட்டாங்க தெலுங்கானாவில். அது மாதிரி தமிழ்நாட்டில் போட சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. முதல்ல இது வந்து ஒரு ஃபேக் நியூஸ். இப்போ யூடர்ன் வந்து ஒரு ஃபேக்ட் செக்கிங் நிறுவனமாக இருக்கிறதுனால நமக்கு அது பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு இது ஒரு ஃபேக் நியூஸ்னு. தெலுங்கானாவில் ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு, 85% இடங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மாநிலத்தில் இருக்கிற மொத்த சீட்டுகளில் 85% இடங்கள் வந்து மாநிலத்துக்குன்னு ஒதுக்கியிருப்பாங்க. 15% வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒதுக்கியிருப்பாங்க. அவங்க யூனியன் கவர்மெண்ட் கவுன்சிலிங்கில் அதெல்லாம் ஃபில் பண்ணுறாங்க. இப்போ 85% இடங்களை தெலுங்கானாவுக்கு மட்டும் அதில் ஒரு உட்பிரிவு இருக்குது. என்னென்னா 15% வந்து தெலுங்கானாவில் இருக்கிறவங்களும் அதில் பங்கு பெறலாம், ஆந்திராவில் இருக்கிறவங்களும் பங்கு பெறலாம். ரெண்டு பேருக்குமே காமனாக 15% இருந்தது. பாக்கி இருக்கிற 70% தான் தெலுங்கானாவுக்கு மட்டும் அப்படின்னு இருந்தது. இந்த பிரிவை மட்டும் நீக்கிட்டு முழு 85% தெலுங்கானா மாணவர்களை வைத்து கொள்ளலாம் அப்படின்னு தான் இப்போ புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கும் கோர்ட் கேஸ் எல்லாம் போயிருக்கு. அது என்ன நிலைக்கு போகும் அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த 85% முழுமையாக தெலுங்கானாவுக்கே போய் சேரும் அப்படின்னு சொல்கிற பாயிண்ட்டை மட்டும் எடுத்து அதை தான் தவறாக மொழிபெயர்த்து இல்லைன்னா தவறான பொருள் கொள்ளும்படியாக நிறைய செய்தி நிறுவனங்களில் போட்டிருக்காங்க. என்னென்னா 100% இடங்களும் தெலுங்கானாவிற்கே வரும் என்று புதிய சட்டம் தெலுங்கானா நிறைவேற்றியுள்ளது அப்படின்ற மாதிரி ஒரு சில செய்தி நிறுவனங்கள் போட்டுட்டாங்க ஹெட்லைனில். அதுலேயுமே உள்ளே போய் பார்த்தா பெரும்பான்மையான செய்தி நிறுவனங்களில் தெளிவாக தான் போட்டிருக்காங்க. சில பேர் தான் அதுலேயும் தவறாக போட்டிருக்காங்க. அதுலேயும் நமக்கு கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க இல்லையா, அதோட அந்த இமேஜோட கேப்ஷன்லலாம் போய் பார்த்தா அங்கே உண்மையிலேயே எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா, நீட்டுக்கு எதிராக தெலுங்கானாவில் புதிய சட்டம் அப்படின்லாம் போட்டாங்க. ஆனால் இது நீட்டுக்கு எதிரான சட்டமே கிடையாது. 15% ஆந்திராவும் வந்துக்கலாம் தெலுங்கானாவும் வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுக்கு எதிரானது மட்டும்தான். இதை நீட்டுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதை நிறைய பேர் எடுத்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக ஒரு நாம் தமிழர் தம்பி அதுக்குன்னு தனியாக ட்விட்டரில் ஒரு போஸ்டே போட்டிருக்காரு. நாம் தமிழர் தம்பி அப்படின்னு ஒன்று அவங்களோட யூஷுவல் டாக்டிக்ஸ் எல்லாம் வராமல் இருக்குமா, நமக்கு வந்திருக்கு. என்னென்னா நம்மளை பார்த்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து நம்ம வந்து ஒரு வடுகர் தெலுங்கர் இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வர தொடங்கிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த இமேஜை பார்த்தீர்களா, யூடர்ன் யார் என்று தெரிந்து விட்டதா அப்படின்னு இதுக்கு ஏற்கனவே பதில் போட்டாச்சு, ஏற்கனவே அதுக்கு என்னென்னு சொல்லியாச்சு, மறுபடியும் அதையே தான் பேசிக்கிட்டு இருப்போம். நீ ஏதாவது கேள்வி கேட்குற இல்லை எதை பற்றியாவது பேசுகிற, நீ பேசுகிறது எங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அசௌகரியத்தை ஏற்படுத்தி விடுகிறது அப்படின்னாலே பெரும்பான்மையான நாம் தமிழர்கள் தம்பிகளெல்லாம் வந்து என்னென்னு பதில் போடுறாங்கன்னா, நீ ஒரு தெலுங்குன்னு திட்டுறது, அப்படியும் இல்லை அப்படின்னா இந்த ஒரு இமேஜை தூக்கிட்டு வர்றது, வேற எல்லாம் எதுவும் புதுசாக ஏதாவது பண்ணுங்க, புதுசாக ஏதாவது சொல்லுங்க, அப்போ நம்ம உட்காந்து பேசுவோம். ரொம்ப முக்கியமாக கடைசியாக ஃபைனலி இது வந்து திமுகவுக்கு யூடர்ன் பேசுகிறதா, திமுகவிற்காக யூடர்ன் பேசுகிறதா, திமுகவிற்கு முட்டு கொடுக்கிறதா இப்படின்னெல்லாம் நிறைய இருக்குது. திமுகவிற்கு முட்டு கொடுக்கும் வேலை இல்லை திமுகவிற்கு முட்டு கொடுக்க வேண்டும் அப்படின்ற எந்த அவசியமும் யூடர்னுக்கு கிடையாது. அப்புறம் எதுக்கு ஓயாமல் நீட்டை பற்றி பேசுகிறோம், நீட்டுக்கு வந்து பாஜகவை கேள்வி கேளு. இங்கே கேள்வி கேட்குறது திமுகவையோ அதிமுகவையோ கேள்வி கேட்பதை விட நீட்டுக்கு பாஜகவே கேள்வி கேளுன்னு ஓயாமல் ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளுக்கு எல்லாத்துக்கும் அதே நிலைப்பாடு தான். தமிழ்நாட்டில் அதிமுகவாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்கும் வேறு கருத்துக்கள் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. ஏன்னா ரெண்டு கட்சிகளுமே நீட்டுக்கு எதிர்த்து சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ரெண்டு கட்சிகளுமே நீட் வேண்டாம் அப்படின்றது தான் அவங்களோட அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக வச்சுருக்காங்க. இது வரைக்கும் அதிலிருந்து அதிமுக மாற்றி பேசின மாதிரியோ திமுக மாற்றி பேசின மாதிரியோ இல்லை தமிழ்நாட்டில் பாஜகவை தவிர வேறு ஏதாவது ஒரு கட்சி இதிலிருந்து மாற்றி பேசியதாக இதுவரை எங்கும் தரவுகள் இல்லை. நீட் வேண்டாம் அப்படின்னு தமிழ்நாட்டில் கடைசியாக போட்ட சட்டம் போட்டப்போ 4 எம்எல்ஏ மட்டும்தான் இதில் வந்து நீட் வேண்டாம்னு சொல்லாமல் எந்திரிச்சு வெளில போயிட்டாங்க. அவங்க நீட் வேணும்னு சொல்லலை. இதில் இந்த சட்ட தீர்மானம் வரும்போது அதுக்கு வாக்களிக்காமலே எந்திரிச்சு வெளில போயிட்டாங்க. ஏன்னா நீட் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க சட்டமன்றத்தில் பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா, அப்படி ஒரு வாக்கு செலுத்தியிருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் அவங்களுக்கு என்ன நிலைமை ஏற்படும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. இந்த 4 எம்எல்ஏக்களுமே யார் அப்படின்னு பார்த்தா பாஜகவை சேர்ந்தவர்களாக தான் இருக்கிறாங்க. இப்போது
இங்கே இருக்கிற ஒரு கவர்னர் பாஜகவை சார்ந்தவராக தான் செயல்படுறாரு. அவர் முழுக்க முழுக்க பாஜகவின் பிரச்சார செயலாளர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. பல்வேறு இடங்களில் அது பார்க்க முடியுது. யூனியன் கவர்மெண்ட்லேயும் பாஜக தான் ஆட்சியில் இருக்குது. பிரசிடென்ட்டையும் பாஜக தான் தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கு. அவங்களும் பாஜகவை சார்ந்த நபராகவே இருக்கிறாங்க. இது மாதிரி எல்லா இடத்துலையுமே தமிழ்நாடு கொண்டு வந்திருக்கும் சட்டம், அது அதிமுக கொண்டு வந்ததாக இருந்தாலும் சரி, திமுக கொண்டு வந்ததாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது கட்சிக்கு நீட் எதிர்ப்பு நிலைப்பாடு இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் இதில் பங்கு இருக்குது. எந்த கட்சியாக இருந்தாலுமே இப்போ இந்த கட்சியின் நிலைப்பாடுகள், தமிழ்நாட்டில் இருக்கும் கட்சியின் நிலைப்பாடுகள், தமிழ்நாட்டில் இருக்கும் மக்களின் நிலைப்பாடுகளுக்கு எதிராக எந்த கட்சி இருக்குது அப்படின்னு பார்த்தா பாஜக தான் இருக்குது. அப்படி இருக்கிற பாஜகவை கேள்வி கேட்பதை விட்டு வேறு இடத்த தான் நீ கேள்வி கேட்கணும், திமுகவை தான் நீ கேள்வி கேட்க வேண்டும் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்கனாலோ, இல்லை அதிமுகவை தான் நீ கேள்வி கேட்க வேண்டும் அப்படின்னு சொன்னாலோ, இல்லை விடுதலை சிறுத்தைகளை தான் நீ கேள்வி கேட்க வேண்டும் அப்படின்னு யாராவது சொன்னாங்களோ, இப்படி யார் பேசினாலுமே அது முற்றிலும் ஏமாற்று வேலை, திசை திருப்பும் வேலை. பாஜகவை இந்த நேரத்தில் கேள்வி கேட்பதுதான் சரி, ஏனென்றால் நீட்டுக்கு முட்டுக்கட்டை போடுவது பாஜகவாக இருக்கிறது, பாஜகவை சார்ந்த ஆட்களாக இருக்கிறது அப்படின்றது தான் பார்வையாக இருக்கு. அதனால பாஜகவை கேள்வி கேளு அப்படின்னு சொன்னா அது திமுக ஆதரவு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா நீங்க தொடர்ந்து அப்படியே புரிஞ்சுக்கோங்க. புரிதலற்ற தன்மையில் நான் இருந்து கொண்டே இருப்பேன் அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான தீர்வும் யூட்டனால் வழங்க முடியாது. நன்றி.